அசுரர்களை அழிப்பவளே பக்தர்களை காப்பவளே ஜெய் மகாகாளி ஜெய் மகாகாளி ஜெய் மகாகாளி ஜெய் மகாகாளி சுவாமி விதிவசத்தால ரொம்ப சின்ன வயசுல இறந்து போன ஒரு சடலத்தை நீங்க சாந்தி பண்ணணும் வாழ்ந்த காலத்துல இவ உங்க வழியில மகாகாளிய பூஜித்து நல்லொழுக்கத்தோட வாழ்ந்தவ சுவாமிஜி பெண்வாடையே படாம இறந்து போன இந்த சடலத்தை சாந்தப்படுத்துறதுக்காக பெற்றவங்களோட சம்மதத்தோட நிர்வாண பூஜைக்கு ஒரு பெண் இங்க வந்திருக்கா அந்த பொண்ண கூட்டிட்டு வாங்க பயப்படாதம்மா எந்த ஒரு பேய் பிசாசோ இல்ல துராத்மாவோ உன்னை நெருங்க முடியாது நான் உன் கூட இருக்கேன் என் கூட காளி இருக்கா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து காளியை ஆராதிப்போம் நான் சொல்ற மாதிரி சொல்லு ஜெய் மகாகாளி ஜெய் மகாகாளி ஜெய் மகாகாளி கொண்டு போய் உள்ள நாய்ச்சி வச்சுக்குவேன் கொண்டா நீ உனக்கு போ
ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்கவே கஷ்டப்படுவான், இங்க துட்டு குடுத்துட்டு அவன் மேட்ரு முடிச்சுட்டு போறானா, அதுவும் ரெண்டு பேர் கையிலயா ஜமையா? ஏய் குஜிலிங்க கூப்பிடறாளு, கும்பிடுறதுக்கு போடா. ஏய் நல்லா தச்சி மூடு, கூப்பிடுன்னு சொல்ல கோவில் கிடக்குற போடி வேலைய பாத்தீங்கன்னு. இந்த சந்தியா நல்லா இருக்கியா? பத்து இப்படி கொத்திட்டு இருந்தோம், தொண்ட புண்ணாகி அதுல தேன் தட வேண்டியது. நீ போடி லலன். தேனை பத்தி நீ பேசக்கூடாது, அக்கா சொல்ற பேச்சா நீ ஒழுங்கா கேட்கணும், இல்லன்னு வச்சுக்க. அக்கா வரட்டுமா? ஆ நீ போகண்ணே, இங்க பாரு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், உன் மனசுல இன்னாதான் நினைச்சு கிடக்குற, புரியலையே? வெறும் 100 ரூபாயை மட்டும் கொடுத்துட்டு ரெண்டு பேர் கையில பட்டுன்னு போயிருக்கிறியா? அப்ப நான் என்ன இங்க புடுங்கிறதுக்கு அருகிறேன் நினைக்கிறேன்? இதோ பாரு, வந்தது ரெண்டு ஆளா இருக்கலாம், ஆனா வேலை செஞ்சது ஒரு ஆளா தானே? ரெண்டுமே நசுங்கின பிகருங்க, ஒண்ணு வேலைக்காகல. டேய் உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ இந்த விஷத்தையும் சாராயத்தையும் ஒன்னா கப்புன்னு குஷ்டன்னு குபில்னு ஏறிக்கும், அப்படி கிடையாதுடா, எல்லாத்தையும் பொறுமையா தான் குடிக்கணும். வந்த உடனே கட 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 கடன்னு முடிச்சினா அப்புறம் என்ன இருக்குது? அதுல பொம்பளைங்க கிட்ட பொறுமையா ஹேண்டில் பண்ணணும்டா, அப்பதான் டேஸ்ட். ஆனா மகனே நீ இருக்கிற பாரு, ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்க ரெண்டு பேரு கிட்ட படம் பாத்துருக்கிறிய, உட்டா நீ என்னையும் சேர்த்து இல்ல படம் பார்க்க கூப்பிட்டுருப்ப. ஏய் இங்க என்ன அவுதுப்பட்ட ஆடி நடக்கறாங்க, பேசி நடக்கறல்ல போடி வந்துட்ட ஆடின. அக்கா கோச்சுக்கு அதுக்கா, எதுக்கு இப்படி சூடாகிற? எனக்கு காசுலாம் முக்கியமே இல்லக்கா, காதல் தான்க்கா முக்கியம், காதல் தான் எனக்கு தியானம், காதலுக்காக எதை வேணாலும் இழப்பாக்கா. துட்டா கொடுத்துட்டு எவ்வளவு வேணாலும் நீ தடவிட்டு போட. தரங்க தரங்க, காச சம்பாதிக்கிறது கஷ்டமா இருக்கு, கரைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. கொண்டா என்னையும் கிடக்குற. அக்கா உன்னை பார்த்த ஒரு சாயல குஸ்பு மாதிரியே இருக்குக்கா. என்ன தடவணுமா, உனக்கு வயசு போறாது, ஓட அங்க எவ்வளவு காத்து நிற்பா. அத கொஞ்சம் சிரிச்சுட்டே தான் சொல்ல, காசு வாங்கல சக்கர கட்டி ராசாத்தி. இந்த ரன்பூர் கிராமத்தில் வருடா வருடம் திருவிழா நடத்துகிறது. மகாகாளி அம்மனுக்காக நடக்கும் அந்த கோலாகலமான திருவிழாவில் சில விசித்திரங்களும் சில வித்தியாசங்களும் ஏன் இன்னும் பல ரகசியங்களும் நடக்கும். சாமியார்களும் ஜோசியர்களும் மக்களின் எதிர்காலத்தை கணிப்பார்கள், அவர்களின் கனவுகளை வியாபாரம் செய்து விற்பார்கள். இந்த கிராமத்து மக்கள் மாயாஜாலத்தை கண்டு மயங்குகிறார்கள், எதிர்காலத்தை கேட்டு குடிக்கிறார்கள், வேசிகளின் உல்லாசத்தில் சுகிக்கிறார்கள். தங்கள் பலகீனத்தை அடியோடு மறந்து வேசில் இருக்கிறார்கள். யாரு அந்த நேரத்துல யாரு? வணக்கங்க. வணக்கம். நான் உள்ள வரலாங்களா? அதெல்லாம் யாரும் உள்ள வரக்கூடாது. இத பாருங்க, நான் என்னப்பா அத பாரு, இத பாரு, இங்க பாரு. இன்னைக்கு நான் எந்த வேலையும் செய்ய போறது இல்ல. நீ என்ன ஊருக்கு புதுசா? ஆமாங்க, நான் இங்க. அதான் அந்த ஊரோட சட்டத்திட்டங்களும் உனக்கு தெரியல, இது போஸ்ட் ஆபீஸ் தெரியும்ல? தெரியுங்க. தெரியுமா? அப்புறம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் ஹாலிடேனு உனக்கு தெரியாதா? இன்னைக்கு லீவுப்பா. தெரியுங்க. தெரிஞ்சு ஏன் வந்தேன்னா, இதான் போஸ்ட் ஆபீஸ் சொன்னாங்க, வேலையில ஜாயின் பண்ண. என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டிய? ஒருத்தருதலே வேலையா இருக்காரு. ஏய் நில்லுப்பா, நீ இந்த புதுசா வேலைக்கு வந்திருக்கிற போஸ்ட்மேன் தான் நீ? சொல்லுப்பா. ஆமாங்க, லேட் ஆனாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். என் பேரு உதவியா இருக்க போறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் எடுத்து கொடு. அவரு குத்திட்டு இருக்காங்க.
இன்னைக்கு தான் முத முத வேலைக்கு போற என்னோட வாழ்த்துக்கள் இங்க பாரு இதுல இருக்கிற பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் கவனிச்சு கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும் அப்புறம் இந்த லெட்டர் நீ சில நேரங்கள படிச்சு காட்ட வேண்டியது வரும் ஏன்னா இந்த ஊர்ல படிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா இந்த தொழில நீ விரும்பி செய்யணும்பா பின்னிருந்த அப்புறம் ஒரு லெட்டர் படிச்சு காட்டினா உனக்கு ₹1 தருவாங்க வாங்கிக்க அது உனக்கு யூஸா இருக்கும் என்ன பாதம் எங்க வீட்டுல படுறதுக்கு நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் சுவாமிஜி சில பசிகள் எவ்வளவு சாப்பிட்டாலும் அடங்காது உங்களை மாதிரி சாமியாருங்க பேச்சிலேயே எல்லாத்தையும் முடிச்சிட மாட்டீங்க நீங்க இங்க வருவீங்கன்னு தெரியும் உங்களுக்காகவே சந்தியா தயாரா இருக்கிறா திரௌபதி தப்பு பண்ணிட்ட திரௌபதி ஒரு பத்தினியோட பேர எனக்கு வச்சு கூப்பிடுறீங்க சுவாமிஜி அது பாவம் இல்லையா பாவ புண்ணியத்தை நிர்ணயிக்கிற அதிகாரம் ஒன்ன மாதிரி பெண்களுக்கு இல்ல அது பிராமணர்களுக்கு மட்டுமே சொந்தமானது
மறுபடியும் இத பத்தி பேச கூடாது. சாமியா கும்பிடுறவங்களை எப்படி தப்பா பேசலாம்? தெரியாம பேசுறேன். திரௌபதிக்கு உனக்கு என்னடி வித்தியாசம்? அவ அஞ்சு பேருக்கு மட்டும்தான் பொண்டாட்டி, நீ இந்த ஊருக்கே பொண்டாட்டி. இது விளக்கம் சொல்ற நேரம் இல்ல. என் காமத்தை தணிக்க வேண்டிய நேரம், அதனால நான் சொல்றத மட்டும் செய். மகாபாரத துச்சாதனா, ஒரு பொடி பய, அவனுக்கு சேலையாவுக்கு தெரியாது. சேலையை எப்படி உருவணும்னு நான் காட்டுறேன். ஆணுக்குள்ள இருக்கிற காமத்தை புரிய ஒரு பொண்ணு தான் பெரிய ஜுவாலையாக்குறா. அந்த தீயில ஆண்கள் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க. அப்படி சாம்பலாக நான் சாதாரண ஆம்பளை இல்ல, நான் ஒரு மகா புருஷன். நானே நெருப்போட அடையாளம் தான். இந்த தத்துவம் என்னைக்குமே அழியாது. சரி, அப்ப நான் அதெல்லாம் அடிக்க வச்சிருந்தேன். நீங்க சொன்னா நான் செய்ய மாட்டேனா? வணக்கண்ணே, காய்கறி. இன்னையில இருந்து நீ புதுசா ஒரு ஏரியாவுக்கு லெட்டர் கொடுக்க வேண்டியது வரும். எங்க? நீங்களோட கும்மி அடிக்கிற இடம்ல லால்பத்தி. உலகத்தோட முதல் தொழில், பிரதான தொழில், வேசி தொழில். அவங்க எல்லாம் தன்னை வருத்திக்கிட்டு அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறவங்க. அவங்க எல்லாம் ஒரு பாவப்பட்ட ஜீவன்கள். உனக்கு தெரியாது, நீ இப்பதானே இங்க வந்திருக்க. போக போக தெரிஞ்சுக்குவ. சரி, இது எப்போ நீ போற கிராமத்துக்கு கொடுத்துரு. சரிங்க. இது லால்பாவுக்கு. சரிங்க. அப்புறம் அவங்க சாதாரண பொண்ணுங்க மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அவங்க கூத்ததான் நீ திருவிழால பாத்துருப்பல்ல? ஆமாங்க.
அங்க போய் அனாவசியம் எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத லெட்டரை கொடுத்தமா வந்தமான்னு இருக்கணும் என்ன சரியா சரிங்க அவங்களோட லெட்டரை படிக்க முடியாத சூழ்நிலை வந்தா நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க என்ன அம்மா எனக்கு ஒரு விஷயம் புரியல எதுக்கு நம்ம போஸ்ட் மாஸ்டர் அந்த லால் பத்திய பத்தி பேசும்போது மட்டும் அவ்வளவு பில்ட் அப் கொடுக்கறாரு அவருக்கு அதுக்கு ஏதாவது லிங்க் இருக்குமோ என்ன ராசா இப்படி கேட்டுட்ட பூவ பெருமாத வண்டம் பால குடிக்காத பூனையும் உலகத்துல இருக்கா என்ன என்ன நான் சொல்றது அவரும் ஆம்பளை தானே வாய் மூடு உன்ன போய் கேட்டம் பாரு ஐயே வெக்கத்த பாரு நீ அதிர்ஷ்டக்கார பையன் தான் உனக்கு மச்சம் அந்த இடத்துல இருக்கு நீ போற இடம் சொர்க்கம் கண்ணா படைக்கு வசிக்கிறியா அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் சொன்னது உனக்கு புரியும் ஹேய் எதுக்கு அவசரப்படுற நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போ அந்த சமையல் இருக்காளே செம்ம கட்ட அவ இடுப்ப உடைச்சு நடந்தான்னா கரும்புல இருந்து சாரு புழியாமையே வரணும் பாத்துக்கியே இப்ப அவளோட அளவை சொல்றேன் கேட்டுக்க இங்க 36 கீழே 26 பின்னாடி 40ன்னா பாத்துக்கியே அப்புறம் இன்னொருத்தி குஜிலி பார்த்ததும் கட்டி புடிச்சு அப்படியே முத்தம் கொடுத்துட்டு தான் பேசுவானா பாத்துக்கியே நீ கொஞ்சம் பிரேக் போடு தரணும் ஓபன் டைப் மேல வேணாலும் கீழே வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணுவானா பாத்துக்கியே உனக்கு எதுவுமே தெரியலனாலும் அவளே உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பா இன்னொருத்திய மறந்துட்டனே அவ பேரு ரூபாலி அவ ரொம்ப தான் அலட்டிப்பா அவ நெஞ்ச குடிக்க நடக்கிறத பார்த்தா அடடா நமிதாவே தோத்துருவா அவ ஹைட்ல ஸ்னேகா சைஸ்ல நயன்தாரா இடுப்பாட்டதுல ஸ்ரேயா மேல செய்யறதுல சக்கில அவ இங்க வச்சு மசாஜ் பண்ணா மஜாவா இருக்கும் தெரியாம கேட்டாலும் இப்பதான் ஒரு முக்கியமான தேவதைய பத்தி சொல்ல போறேன் அவ ஒரு பேர் அழகி அவ பேரு சந்தியா தேவி அவ ஆட்டத்துல நாகார்ஜுன நசுங்கி போனாரு அது மட்டும் இல்ல முதல் பண்ல அவ ஷக்கலக்க பேபி லுக்கு விடத்தோ நலையா அப்படின்னு தூங்கிக்கிட்டு இருக்க பசங்களை எல்லாம் தட்டி தட்டி எழுப்பி துடிக்க வச்சவ அவ ஆஹா ராத்திரி நேரத்து பூஜை ரகசிய தரிசன நீங்க வேற தண்ணி தெளிக்கிறீங்க அவ கடக்கிற விடுங்க அவ பேசி பேசி கழுத்து அறுப்பா என்கிட்ட வாங்க உங்களுக்கு தெரியாததெல்லாம் நான் சொல்லி தரேன் பாடத்தை ஆரம்பிக்கலாமா யோ அனுபவிக்க வேண்டிய வயசுல எல்லாத்தையும் அனுபவிக்கணும் இல்லனா ஆனா பொறுந்து வீணா போயிடுவேன் படிச்சிட்டியா ரொம்ப பண்ணிக்கிறடா வா சொல்றங்க ஒரு வரைக்குள்ள மூணு கத்தி போனாதையா வம்பு ஆனா உனக்குதான் பிரச்சனையே இல்லையே இங்க மூணு வரை உனக்காக காலியா இருக்குது நீ பாட்டுக்கு விளையாடு இன்னத்துக்கு கூச்ச பண்ணி கிடக்குற ஏ ஆரம்பிங்கடே எல்லாம் தடவுங்க ஆனா ஒண்ணு மட்டும் தானே பைசாவை கரெக்டா குடுத்துனா நீ பாடு தடவிட்டு கூட கூடாது டேய் அவன்ட்ட பைசாவை கரெக்ட் பண்ணிடா அப்புறமா மஜா ஆரம்பிக்கடா அவங்கிட்ட பேசிக்கடா குடுப்பா இந்த பேருக்கு லெட்டர் வந்துட்டீங்க என்ன உன் கதை இந்த பாடு படுத்துறாங்க ஓ நீ போஸ்ட்மேனா அது தெரியாம இவங்க மூணு பேரும் உன்னை தடவ ஆரம்பிச்சாங்க பேசா நீ லெட்டர் குடுத்து போ அகண்டு போன விரலையும் சூண்டி போன விரலையும் வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது பேர் என்ன என் பேர் சந்திரங்க புது போஸ்ட்மேனுங்க இப்பதான் வேலைக்கு சேர்ந்தேன் புது செருப்பும் புது நாயும் கடிக்கும்னு சொல்வாங்களே நீ எப்படி என்ன சொல்றேன் புரியல நாய பத்தி அப்புறமா பேசலாம் என் கால பார்த்து சொல்லு கடிப்பியா மாட்டியா இங்க பாருங்க அத பத்தி எனக்கு தெரியாதுங்க நான் லெட்டர் கொடுக்க வந்தேன் வாங்கிட்டு அனுப்புங்க இங்க பாருப்பா இவளுங்களா ஒரு மாதிரி உனக்கு இவளுங்கள பத்தி ஒண்ணுமே தெரியாது நீ பாக்கத்துக்கு தாள் தலன்னு இருக்கிற தா போதும் அவ்வளவுதான் உன்னை உறிஞ்சு எடுத்துருவாளுங்க மிஞ்சது தெரியுமா ஏ தள்ளி போங்கடி நீ உட்காருப்பா நீ உட்காரு ஏதா சாப்பிடுறியாப்பா இல்ல அதெல்லாம் வேண்டாங்க சரி சரி அம்மா உன் பேர் என்ன சந்திரன் சந்திரனா சரி சரி உட்காருப்பா
இல்லங்க நான் அப்படியே நிக்கறேன் பரவாயில்லை ஊஜப்படாத ராசா நாங்க அழுக்கானவங்களா இருந்தாலும் இருக்கிற இடத்த சுத்தமா தான் வச்சிருப்போம் சரிங்க அதனால நீ எதுக்கு யோசிக்க வேணாம் வா வந்து உட்காரு சரிங்க சொன்னா உட்கார போறேன் அதுக்கே இந்த ஓடு உட்கார் உட்கார் தபால் கர மாப்ள முதல்ல விஜிலிக்கு வந்த லெட்டர் படி பாரு அதுக்காக அவ எப்படி தவிச்சிட்டு இருக்கானு நான் படிக்கிறேன் இல்லங்க டைம் இல்லல நான் நிறைய பேருக்கு லெட்டர் கொடுக்கணும் அதனால அப்புறம் வந்து படிச்சு காட்டுறேன் ஏய் உட்காரு எங்க தொழிலே அம்மனமா இருக்கிறது தான் எங்க முன்னாடி எவனாவது பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வந்தானா என்னாகும் தெரியுமா என்னாகுங்க பேண்ட் ஷர்ட்டோட ஜெட்டியையும் அவுத்துட்டு விட்டுடுவோம் அப்படியே அவ ரோட்ல நடந்து போறானே அவ நிலைமை என்ன ஆகும் அதனால உனக்கு அந்த நிலைமை வேணா படிச்சிரு கொஞ்சம் கை என் அன்பு பிரியமான குஜலி நீ அங்கு நலமா நானும் இங்கு நலமே கடிபட்டவனுக்கு தான் வலியோட வேதனை முழுசா தெரியும் ஒரு காலத்துல நீயும் நானும் யார் என்ன சொன்னாலும் கேட்காம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் பழைய ஞாபகங்களை அசைப்போட்டு பார்த்தா மனசு ரொம்ப வலிக்குது உனக்காக ஒரு கவிதை சுகம் எங்கே இருக்கிறது சொரியும் இடத்தில் உண்மைதான் அன்பே உன் நினைவுகள் என் நெஞ்சை அரிக்கும் போது அதை உணர்ந்தேன் பாம்பு கடிச்சா விஷம் எப்படி உடம்பு முழுக்க பரவுமோ அந்த மாதிரி உன் நினைவுகள் என் இதயம் முழுக்க பரவுறத உணர் 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 என்னையா ஆம்பளை நீ கடிதாசிய நல்லா படியா என்னமோ நீயே எழுதின மாதிரி இப்படி வெக்கப்பட்டுட்டு இருக்க அப்ப எனக்கு என்னங்க வெக்கம் அதெல்லாம் விட்டுட்டு தான நான் இங்க வந்திருக்கேன் இங்க எங்க விட்ட இங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உன்னை எப்ப வந்து பாப்போன்னு இருக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா உடனே வந்துருவேன் இப்படிக்கு உன்னை நினைச்சு உருகும் கண்ணு அடியே பிஜிலி நீ பெரிய குஜிலி தாண்டி பாம்பு கடிச்சா மாதிரி விஷம் உடம்பெல்லாம் ஏறுதுன்னு சொல்றான் அப்படி என்னடி பண்ண அவனே நீ அட பாம்பு கடிச்சா மருந்து கடையில கிடைக்கும் ஆனா இவ கடிச்சா மருந்துக்கு திரும்ப இவ கிட்ட தானே வரணும் லெட்டர் மட்டும் போட தெரியுதா அவனுக்கு பார்த்துட்டு போனானே துட்டு கொடுக்கணும்னு அறிவில்ல ஜொல்லு வடிந்து தொடச்சுக்கோ உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு எனக்கு எதுக்குங்க பணம் எல்லாம் சமையலுக்கு வந்த லெட்டர் எடுத்து பிரிச்சு சத்தமா படி நாங்க எல்லாம் கேக்குறோம் இது இன்னொரு லெட்டர் படிக்கிறதா எனக்கு நிறைய வேலை இருக்குங்க இருந்தாலும் நான் படிக்கிறேன் அவ்வளவுதான் அன்புள்ள மகள் சமையலுக்கு அம்மா எழுதி கொண்டது அம்மா அம்மாவோட ஆசீர்வாதம் என்னைக்கும் உனக்கு இருக்கும் முதல்ல நீ உன் உடம்ப நல்லா கவனிச்சுக்க உன் கூட வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் பகவான் நல்ல உடல் நலத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் அப்பள கம்பெனி முதலாளி அம்மா பத்மாவதிக்கு என் வணக்கத்தை சொல்லிடு அது சரிம்மா உங்க அப்பள வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு அவங்க உழைப்புக்கான ஊதியத்தை கடவுள் கண்டிப்பா கொடுப்பா அதை யாராலையும் தடுக்க முடியாது உன்னாலும் முடிஞ்சா அடுத்த மாசம் பணத்தை கொஞ்சம் சேர்த்து அனுப்பு ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு கடவுள் என் மேல போட்ட பாரத்தை உன்னை தவிர வேற யாருக்கிட்ட சொல்லி அழ முடியும் உடம்ப பாத்துக்க இப்படி கவலைப்படாதம்மா அடுத்த வாட்டி உனக்கு நிறைய பணம் அனுப்பி வைக்கிறேன் அதுக்காக நான் எத்தனை பேர் கூட படுக்க வேண்டியதா அதெல்லாம் படுக்கிறேன் அம்மா அடியே அடக்காதடி அழு நல்லா அழுது தீத்துடு இந்த அழுக கண்ணீர் சோகம் துக்கம் இதனாலதான் நாம எல்லாம் மனுஷங்களா இருக்கும் இதெல்லாம் இல்லாம போறா நாம மூச்சு விட்டுட்டு இருக்கிற வேறும் போனோம் I'm gonna make it.
மகாகாளியை தொட்டுட்டா அவளை இழுத்து வெளியே ஏறிங்க. எங்க என்ன காட்டு மிராண்டி தனங்க அது? நான் தெரியாம சொல்ல அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க சொல்றல விடுங்க அவங்கள சாமிஜி அவங்க அப்படி என்ன பாவம் பண்ணாங்க தெரியாம சொல்லிட்டேன். காளி மாதா உலகத்துல இருக்க எல்லாருக்கும் பொதுதானே ஒரு பக்தியா அவங்கள தொடணும்னு நினைச்சாங்க அவங்கள கும்பிடணும்னு நினைச்சாங்க அது எப்படிங்க தப்பாக்கும் இந்த மடத்தை நிர்வாகம் பண்ண மடாதிபதி நீங்க சாமியை கும்பிடுறதுக்கு தரம் பிரிச்சு பாக்குறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைங்க उम्मी காலங்காலமா இந்த மக்களே கடவுளோட பேரை சொல்லி தானே கட்டி போட்டுருக்கீங்க எல்லாரும் உங்கள மாதிரி இடை தரகர்களை தானே நம்புறாங்க பக்திய வியாபாரம் செஞ்சு பொழைக்கிற வியாபாரி தானே நீங்கலாம் அத இந்த மட ஜனங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கறாங்க எந்த காலத்துலயாவது வயக்காட்டுல இறங்கி வேர்வை செந்து உழைச்சிருக்கீங்களா நீங்கலாம் எவ்வளவு உழைச்சி சம்பாதிச்சத பக்திங்கிற பேர்ல புடுங்கிதிங்கிற பரதேசிங்க நீங்கலாம் பெண்ண கடவுளா கும்பிடுவீங்க அதே பொண்ண நாயை விட கேவலமா நடத்துவீங்க ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க நீங்க பக்திங்கற பேர்ல செய்யற ஈன செயல் நிச்சயமா ஒரு நாள் உங்க கூட்டத்தையே அழிக்கும் ஹாய் வரம்பு மீறி பேசுற நீங்க செய்யற இந்த அநியாயத்தை எவனாவது வந்து தட்டி கேட்டா ரொம்ப சுலபமா அவன நாத்திகன்னு சொல்லிடுவீங்க வெளிச்சத்துல பக்திமானாவும் கலாச்சார காவலர்களாவும் வேஷம் போடுறவங்க மறுபக்கம் ரத்தவரி புடிச்சு தான இருக்கு புரட்சி புரட்சி பண்ணலாம்னு பாக்குறோம் சுவாமிஜி சுவாமிஜி வேண்டாம் சுவாமிஜி அவ சின்ன பொண்ணு எனக்கு தெரியாம பண்ணிட்டா இனிமே இப்படி பண்ண மாட்டா விட்டுடுங்க சுவாமிஜி அவளை மன்னிச்சிடுங்க சுவாமி போன்னு சொல்றல இந்த விபச்சாரம் பண்ற நாய் கிட்ட சொல்லி வை என்னை எதிர்த்து பேசிக்கிட்டு எவனாவது என் வழியில குறுக்க வந்தானா என்னால பொறுத்துக்க முடியாது என்ன ஏண்டி இவ புரிஞ்சுக்க மாட்டா ये पुरुषिक मात्रा तोड़ील पंडर तोड़ा निर्दिक रहो तोड़ील पंडर तोड़ा मेरी ये दाव तो पढ़ने इन नौ धर्मनी आवं कोड़ा बेसर तो नाम बातन बच गए ओ कंडन नोंडी काईया बट्टी नडू तरुवला पिच्चे एड का बच्चर बचा कर दे इंगे वर्तियों तोड़ील पना मुड़िया दे अनावसीमा क्या नहीं एंडी सीन रह गया Oh
மற்றவங்களுக்காக யோசிக்கிறத விடு, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். அந்த சாமி கையில கால விழுந்தாவது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஏன் சொல்றேன்னா, அவரு ரொம்ப மோசமானவரு. நீ ஒண்ணு எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம், என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி படிச்சவங்களுக்கு எல்லாம் புத்தி சொல்ற அறிவு எங்களுக்கு எங்க இருக்கு? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கங்க, நீங்க எல்லாம் டவுன்ல படிச்சவங்க, அதனால உங்களுக்கு எல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனா இவனுங்க கடவுள் பேரை சொல்லி எவன் எது சொன்னாலும் நம்பிடுவானுங்க. பெரியார் சொல்லியே திருந்தாதவனுங்க, நீ சொல்லியா திருந்த போறானுங்க. உலகத்துல மாற்றம் ஒண்ணுதான் மாறாதது, மத்தது எல்லாம் மாறும். இந்த ஊரும் மாறும். நீ வேணா பாரு, அந்த ஆளோட பேச்ச கேக்குற இதே ஊரே அவரை துரத்தி துரத்தி அடிக்கும், மக்களை கடவுள் காப்பாத்துவாரு. இப்படித்தான் காலம் காலமா கடவுள் காப்பாத்துவாருன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடவுள் மனுஷங்களை காப்பாத்தின மாதிரியும் தெரியல, இந்த ஃபிராடு சாமியார் பசங்க ஒழிஞ்ச மாதிரியும் தெரியல. மூடத்தனத்துக்கு அடிமைப்பட்டு போன இந்த ஜனங்க அந்த சாமியார் பைய பேச்ச கேட்டு உன்னை கொன்னாலும் கொன்னு போட்டுருவானுங்க. இந்த மாதிரி நாடு பூரா நடந்திருக்கிறத பேப்பர்ல பாத்துருப்ப, ஜாக்கிரதை. இது வரைக்கும் சாஸ்திர சம்பிரதாயம் சொல்லி உழைக்காம உட்காந்து தின்றானுங்க இந்த மட ஜனங்க, அவங்களையும் நம்பிட்டு இருந்தா இன்னும் ரெண்டு தலைமுறைக்கு அப்புறம் அவனுங்க தான் கடவுள்னு சொல்லி நம்ப வச்சிருவானுங்க. அந்த சாமியார் மோசமானவன் தம்பி, இந்த ஜனங்க அவன் பேச்சதான் நம்புவாங்க. இனிமே அவங்கிட்ட நீ பிரச்சனை வச்சுக்காத. இந்த மாதிரி சோம்பேறிங்களை எல்லாம் வளர்த்து விடுறதே உங்கள மாதிரி அப்பாவி ஜனங்க தான். சாமிக்கு பூஜை பண்ற கையால உங்களை தொட்டு அனுபவிக்கலாம், ஆனா நீங்க வந்தா மட்டும் அபச்சாரம் அனாச்சாரம் ஆயிடும். உங்க மூடத்தனத்தை பயன்படுத்தி எப்படி எல்லாம் முட்டாளக்கி வச்சிருக்காங்க, ஆனா நீங்க அவமானத்தை அங்கீகரிச்சு பயத்தோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. யோ, நீ பாட்டுக்கு வீரவசனம் பேசிட்டு போயிட்ட. எங்களை குழாயில தண்ணி பிடிக்க விட மாட்டேங்கிறாங்க, குளத்துல துணி துவைக்க விட மாட்டேங்கிறாங்க, கடை தெருவுக்கு போனா ஒரு பொருளும் கொடுக்க கூடாதுன்னு கட்டுப்பாடு போட்டுருக்கு. சோறு தண்ணி இல்லாம பட்டினி போட்டு சாகடிக்கிறது இல்ல, அவனுக்கு ஒரு கொடூர சந்தோஷம். அவங்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க, போய் மன்னிப்பு கேட்டுருங்க தம்பி. நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க. சந்திரன், இந்த நாட்டுல சாமியாருங்க கலவரத்தை தூண்டி விடுறதுனால எவ்வளவோ அப்பாவி மக்கள் செத்து போறாங்களே, பேப்பர்ல படிக்கல. அவங்கிட்ட பிரச்சனை வேண்டாம், நீ மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேக்குறதா? நானா? அந்த வேஷம் போடுறவங்கிட்டயா? உணர்ச்சி வசப்பட்டு அறிவு கட்டத்தனமா பேசாத. நேத்து ராத்திரி நடந்தத நீ நேர்ல பாத்திருந்தீனா இப்படி எல்லாம் பேச மாட்டேன். சந்தியாவ கொடுமைப்படுத்தினத நீ பாத்திருந்தா உன் கண்ணுல ரத்தம் வந்திருக்கும். அவன் ரொம்ப கொடூரமானவன், நீ போய் மன்னிப்பு கேளு. நீ என்ன சொல்லணும்னு வந்தியோ அதை சொல்லிட்டு இங்க இருந்து போயிட்டே. சுவாமிஜி, நேத்தனா கொஞ்சம் அதிகமா உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன், தப்பு இருந்தா மன்னிச்சிருங்க. ஆனா ஒரு விஷயம், நேத்து நடந்த அந்த சம்பவத்துல சந்தியா மேல எந்த தப்பும் இல்ல. ஒரு வேசிக்காக பெரியவங்களை பழிச்சு பேசுறது இன்னையோட நிறுத்திக்க. நெருப்பு தீபத்துல தான் எரியணும், அது நம்ம ஆடையில எரிய ஆரம்பிச்சா அது அணைக்க வேண்டியிருக்கும். சந்திரன், அழகான வானம், சுதந்திரமா பறக்கிற பறவைகள், மென்மையா நம்மளை வருடிட்டு போற இந்த காற்று, இந்த மாதிரிலாம் நாம் இருக்கக்கூடாதான்னு நான் ஏங்குறேன். ஆனாலும் நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம வாழ்க்கையில நமக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் கிடைக்கும் போது நமக்கு இப்படிதான் சந்தோஷம் கிடைக்கும். அதனால்தான் நீங்க சொல்றது ரொம்ப சரிதான் சந்திரன். இப்ப என் மனசு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எனக்குன்னு எந்த ஆசைகளும் கிடையாது, ஒரே ஒரு லட்சியம் மட்டும் இருக்கு, என் மகன் நிலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அதுக்காகத்தான் எவ்வளவு கஷ்டத்தையும் இறுக்கி பிடிச்சு பணம் சேர்த்து வச்சிருக்கேன்னு தெரியுமா சந்திரன். அவளோட வாழ்க்கையில எந்த ஒரு நேரத்திலயும் அவ என்ன மாதிரி ஆயிடக்கூடாது. அது சரி சந்தியா, நீ உன் பொண்ணை உன் கூடவே வச்சிருக்க, அவளை வேற எங்கயாவது அனுப்பி படிக்க வை. இந்த சூழ்நிலையை விட்டு ரொம்ப தூரம். அது சரி, உனக்குன்னு சொந்தக்காரங்க உறவுக்காரங்க யாரும் இல்லையா? எனக்குன்னு யாருமே இல்ல. நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும் போதே எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அப்பா ஊர்ல மோனம் அடிக்கிறவரு, அதுல வருமானம் ரொம்ப கம்மி. இதுக்கடையில எங்க அப்பனுக்கு சாராயம் குடிக்கிற பழக்கம் வேற இருந்துச்சு, சம்பாதிக்கிறதெல்லாம் குடியிலேயே போயிடுச்சு.
சாராயத்துக்காக என்னையும் வித்துட்டான். ஒரு நாள் சேர்த்து போயிட்டான். நடந்த கதையெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு நடக்க போறத பேசலாம். சந்திரன், என் பொண்ணு கூட உங்களை மாதிரி நிறைய படிக்கணும், பட்டெல்லாம் வாங்கணும். அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், பெரிய குடும்பத்துல கட்டி கொடுக்கணும், அவ நல்லபடியா வாழணும். சந்திரன், நான் ஆசைப்பட்டதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். நடக்கும் சந்தியா, நிச்சயமா நடக்கும். நீ நினைச்சதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். மன்னிச்சிரு சந்தியா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நான் உன்னை தொட்டு பேசிட்டேன். அவ்வளோ சொல்லியும் நீ அவன் கூட போயிருக்க, உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? இங்க நான் உன்னை என்ன பண்ணாலும் எவனும் கேட்க முடியாது. உனக்கு எது அழகுன்னு நீ நினைக்கிறியோ அதை ஆறு தெரிஞ்சு ஒன்னா படமாக்கி வீதியில ஓடி விட்டுருவேன். சுவாமிஜி, நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன், எதுக்காக கோபப்படுறீங்க? ஏண்டி பேசி பத்தினியா வாழலாம் ஆசைப்படுறியா? உன் நாடகத்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஆம்பளைங்களோட கட்டில் ஏறுறது மட்டும்தான் உன் வேலை. சைக்கிள்ல ஏறுறதில்ல. இந்த ஊர்ல ஒரு தூசி இடம் மாறணும்னா கூட என் அனுமதி இருந்தாதான் முடியும். இந்த சுவாமிஜியின் சல்லாப சாகசங்கள் சந்தியாவோடு மட்டும் நிற்காமல் அந்த ஊரையும் சுற்றி சுற்றி வந்தது. ரங்பூர் போன்ற அறியாத மக்கள் நிறைந்த கிராமங்களில் இவர்களை போன்ற சாமியார்கள் கடவுளாகத்தான் காணப்பட்டார்கள். உங்க முன்னாடி நிற்கிற இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இதோ இந்த பையன் நம்ம ஊருக்கார பையன், ஆனா இந்த பொண்ணு அசலூருக்கார பொண்ணு. விஷயத்த சொல்லு சுவாமிஜி. இப்போ இதுல பிரச்சனை என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவங்க. சாஸ்திரப்படி இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி முறையாகிறாங்க. அதை இவன் கிட்ட எடுத்து சொன்னப்ப இவன் கேட்கவே இல்லை. அதையும் மீறி அந்த பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணது மிக பெரிய பாவ செயல். அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, அவன் கருவை இப்ப இந்த பொண்ணு வயித்துல சுமந்துட்டு இருக்கா. நான் தப்பா பேசினா மன்னிச்சிருங்க சுவாமிஜி. இந்த அறிவியல் காலத்துல குளம் கோத்திரம்னு சொல்லி எங்களை பிரிக்க பாக்குறது மடத்தனமா இருக்குது. இந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் அந்த ஊர்க்காரங்களுக்கும் இதுல எந்த தப்பும் தெரியல. உங்க பேச்ச கேட்டுட்டு இருக்கிற நம்ம ஊருக்காரங்க தான் அறிவுல பின்தங்கி இருக்காங்க சுவாமிஜி. அவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நம்ம ஊர்க்காரங்க சொன்னாலும், பாவம் அந்த பொண்ணு வயிற்றுல பிறந்த என்ன தப்பு பண்ணிச்சு? அந்த குழந்தைக்காகாவது எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சாமிஜி. அந்த பையன் சொல்றது ரொம்ப சரி சாமிஜி. இந்த பொண்ணு ஒரு காரங்களுக்கு பெரிய மனசு நம்மளுக்குள்ளே நினைக்கும் போது ரொம்ப வெக்கமா இருக்கு சாமிஜி. அசுரர்களை அழிப்ப வழி, பக்தர்களை காப்ப வழி. ஜெய் மகாகாளி. எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க. நல்லவளுக்கு
சுவாமிஜியின் அந்த கொடூர செயல் காலத்தின் பக்கங்களில் இருந்து மெல்ல மெல்ல மறைகிறது. ரன்பூரும் லால்பத்தியும் பழைய நிலைக்கு மெதுவாக அந்த நிலை நீண்ட நாள் நீடிக்கவில்லை. ஒரு நாள் சந்தியாவின் வாழ்வில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நிகழ்கிறது. யாரும் இல்லாத அனாதையாகிவிட்ட அவளுக்கு ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தை சந்திரன் தன் கையோடு கொண்டு வருகிறார். சந்தியாவுக்கே ஆச்சரியம், யாருக்கோ கொடுக்க வேண்டிய கடிதத்தை சந்திரன் தவறி தனக்கு எடுத்து வந்து விட்டானோ என்று. சந்தியா சந்தேகப்பட்டது போலல்லாமல் கடிதம் அவள் பேருக்கே வந்திருந்தது. அரைமனதோடு கடிதத்தை வாங்கி பார்க்கிறார். பாவம், அவளால் பார்க்க மட்டும்தானே முடியும், படிக்க முடியாதே. இதுவரை எங்களுக்கு வந்த கடிதங்களை கேட்டு நீ ரசித்தாய். இன்று உனக்கு வந்திருக்கும் கடிதத்தை நாங்கள் ரசிக்க வேண்டும். எப்போதும் போல் சந்திரனை படிக்க சொல் என்று சொல்லி அவளை நிர்பந்திக்கிறார்கள். சந்தியாவும் கடிதத்தை சந்திரனிடம் கொடுத்து படிக்க சொல்கிறாள். கடிதத்தில் என்ன இருக்கிறது, யார் அதை எழுதினார்கள் பார்ப்போமா? மென்மையான இதயம் உள்ளவங்க முள்ளு குத்தினா கூட முள்ளு மேல கோவப்பட மாட்டாங்க. ஆனா கொடூரமான மனசு உள்ளவங்க பூ பட்டா கூட அந்த பூவை கசக்க எரிஞ்சிருவாங்க. நாட்டுல கெட்டவனுங்க அதிகமாயிட்டாங்கன்னு சொல்றேன். நீ ஒரு அழகான ரோஜா, அதுல இருக்கிற வாசம், அதோட நிறம், அதோட மென்மை எல்லாமே பொங்கிட்டே இருக்கு. அதனால நீ ஒரு ரோஜா தான். இருளாய் இருந்த என் வாழ்வில் சுடராய் வந்தவள் நீ. வாசம் என்னவென்று அறியாத என் அருகில் மல்லிகையாய் பூத்தவள் நீ. கவிஞர் சொன்னது போல் உன்னை பார்த்த போதுதான் நான் என்னை உணர்ந்தேன். என் இதயத்திற்குள் இசை மீட்டும் என் நினைவுகள் உன்னை நினைத்தே ஸ்ருதி சேர்க்கின்றன. எனக்குள் காதல் பொங்கி வழிந்து உன்னை தழுவ துடிக்கின்றது. என்னது காதல் வழியுதா? அது ரொம்ப ரொம்ப ஆழமான காதல். குறுக்க பேசாது, கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். படிக்கிறேன், படி படி. கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ணு திறந்து பார்த்தா தூரமா தெரியற உன்னோட நிழல் என்ன பார்த்து சிரிக்குது. என் மேல இருக்க காதல் இல்ல, ஏதோ ஒரு கோபத்துல. கோபமா? ஒண்ணுமே புரியல, எதுக்கு கோபம்? அவனே சொல்லுவா. ஓ, நான் ஏதோ நீ என்னதான் திட்டியோ நினைச்சு. படிக்கணுமா வேண்டாமா? நீ மேல படி. இது கூட புரியாம எப்படி இவ்வளவு பெரிய பொண்ணானா? இதுல ஒரு புள்ளைய வர பெற்றிருக்கா. அதுக்கப்புறம் உன்னை அடையணும்னு என் இதயம் துடிக்க ஆரம்பிச்சது. உன்னை நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சேன். கால் தடுக்கிச்சு, கீழே விழுந்த, காயம் பட்டது, ரத்தம் வந்தது, எதையுமே பொருட்படுத்தாம உன்னை நோக்கி ஓடி வந்துகிட்டே இருந்த. அந்த ஓட்டம் உன் வீட்டை பார்த்ததுதான் நின்னது. உன் வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு வழியும் தேடின, ஆனா அங்க வழி இல்ல. ஏன்னா அங்க நாலா பக்கமும் செவரு மட்டும்தான் இருந்தது, கதவுகளே இல்ல. அதுல யாரும் நுழைஞ்சிடக்கூடாதுன்னு நீ கதவுகளே வைக்கல. அது எங்க எழுதிருக்க? எங்க எழுதிருக்கா? இங்க. அதுக்கப்புறம் இதயமும் இதயமும் சேர்ந்ததுனால கையும் கையும் இணைஞ்சது. என்னைக்குமே கைவிடாத ஒரு பயணமும் தொடர்ந்தது. அந்த பயணத்தோட முடிவு காதலா மட்டும்தான் இருக்கும். காதல், கடைசி வரைக்கும் காதல். இப்படிக்கு பெயர் எழுதாத காதலன். அட கடவுளே, இது லெட்டரா இல்ல கவிதையா? எஸ் சந்தியா, இந்த லெட்டர் எழுதினவன் உன் லவர் கிடையாது, ஏதோ திருட்டு பையன். யாரோ கவிஞர் எழுதின கவிதையை திருடி லெட்டர்னு சொல்லி உனக்கு எழுதி அனுப்பி வச்சிருக்கான். மயங்கிடாத, உனக்கு போறாமல உள்ளுக்குள்ள போதுங்க. இந்த லெட்டரை பார்க்கும் போது எவனோ கஷ்டத்தை சொல்லி எழுதியிருப்பான்னு நினைச்சேன். இது எதுவோ காதல் கடிதமா எல்லாம் இருக்கு. நம்ம ஏரியாவுக்குள்ள இந்த மாதிரி வர்ணிச்சு எழுதுறதுக்கு எவன் இருக்கான்னு தெரியலையே. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியுது, நம்ம சந்தியாவ எவனோ ஒருத்தன் உயிருக்கு உயிரா காதலிக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஏன் சந்தியா, இந்த லெட்டரை தம்பி படிச்ச உடனே உன் உடம்புக்குள்ள ஏதாவது பொங்குன மாதிரி இருந்துச்சா? கீழே மேல வரைக்கும் அப்படியே சில சில சிலதுன்னு இருந்துச்சு. எவனோ ஒரு முட்டா பையன் எழுதிருக்கான். அதுக்கு போய் என்ன ஒரு விஷயம் சந்திரன், எனக்கு வந்த முதல் கடிதம் இது. அதுவும் காதல் கடிதம் வந்திருக்கு.
உன் கையாலயே உள்ள வச்சிடு. என்ன பண்ற பாத்தீங்களா? ஒருத்தன் ஃபீல் பண்ணி லெட்டர் எழுதிருக்கா? நீ உன தப்பா நினைச்சுக்காத. புரிஞ்சுக்கலாம் பாருங்க. சந்தியாக்கு காதல் கடிதாசு வந்திருக்கல்ல. என்னடா இப்படி சொல்ற? சரியான கேட பயலா இருக்கேடா. வெட்டியா குடிச்சிட்டு வீணா வளர்றீங்க. உங்களால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம போச்சு. இப்படியே போனா உங்க ரெண்டு பேரையும் துரத்தி விட்டுட்டு எனக்கு சேவை செய்ய ரெண்டு பொட்டை நாய்களை கொண்டு வந்து வச்சுக்க வேண்டியதா இருக்கும். சுவாமிஜி, நீங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க. நீங்க சொன்னா எல்லாமே சரியா தான் இருக்கும். எப்பவுமே பழசு புளிக்கும் புதுசுதானே இனிக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சாமிஜி. அன்னைக்கு சந்தியாவை நீங்க தப்பு பண்ணிட்டு மன்னிச்சிருங்க சுவாமிஜி. மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் சுவாமிஜி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த சந்தியா இருக்காளே, அவளை தேடி சொந்தக்காரங்கன்னு எந்த நாதி வந்ததில்ல. ஆனா இப்போ அவளுக்கு லெட்டர் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. காதல் கடிதமா? அதுவும் அவளை உருகி உருகி ஒருத்தன் காதல் பண்றானா? என்னடா சொல்ற? யார் அந்த லெட்டர் எல்லாம் அனுப்புறா? அந்த லெட்டர்ல லாசமே இல்ல. யார் எழுதி இருக்காங்கறதா இப்ப தெரியல. சுவாமிஜி, நேர்ல வந்தா ஏதோ சந்தோஷம் கிடைக்க போகுது, லெட்டர்ல அதுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. அது உங்களுக்கு அப்ப தெரிஞ்சிருக்கும்ல. இது வரைக்கும் எல்லாம் லெட்டர்ல தானே போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தபால்காரன் தான். கண்ணுக்குள் காட்சியாய் நீ வந்து இறங்கினா உன்னை இழக்காமல் இருக்க கண்ணை திறக்காமல் இருப்பேன். கண்ணுக்குள் இறங்கிய உனக்கு இந்த கௌரவம் என்றால், நீ என் இதயத்தில் இறங்கினா இறுதி வரை உன்னை காக்க உயிரையும் தருவேன். மரணத்தின் நிழல் கூட உன்னை தொடாது காப்பேன். இப்படிக்கு உன் பெயர் வெளியிடாத இருக்காத. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு காதெல்லாம் கடிதத்துல மட்டும்தாண்டி வரும். எவ்வளவு உன் கூட சந்தோஷமா இருந்துட்டு போனவன் உன்ன பத்தி புகழ்ந்து நாலு வார்த்தை எழுதி இருப்பான். அதை நம்பிட்டு நீ அவன் கூட போனீனா நாலு நாள்ல உன்னை துரத்தி விட்டுடுவான். ஞாபகம் வச்சு, என்னுடைய வாழ்க்கையில நான் எத்தனை காதல் கடிதத்தை பார்த்துட்டு அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தேன்னா என்னோட பழப்பு எங்கடி ஆகுது? நான் அந்த காதல் கடிதத்தை பத்தி சொல்லல. நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ம சந்திரன் அந்த போஸ்ட் சந்திரன் நமக்கு நிறைய கனவுகள் வரும்.
என்னைக்குமே அது நமக்கு பலிக்காதுமா. இந்த நரக வாழ்க்கையில இருந்து விடுபடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உனக்கு அந்த லெட்டர் சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. அதனாலதான் அவன் கனவுல வந்திருக்கான். அவன் வெறும் போஸ்ட்மேன் மட்டும்தாமா. எங்க இருந்தோ யாரோ எழுதின லெட்டர அவன் நம்ம கிட்ட கொண்டு வந்து படிச்சு காமிச்சிட்டு போறான் அவ்வளவுதான். ஆனா நீ என்ன நினைச்சுக்கிட்ட, அந்த போஸ்ட்மேனே உனக்கு லவ் லெட்டர் எழுதின மாதிரி நீ கற்பனை பண்ணிருக்க, அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் கனவு வந்திருக்கு. எனக்கு சந்திரன் ரொம்பவே இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்ததில்லக்கு, இப்ப நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும் எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ உன் மனசு துடிக்குது, உன் உடம்பு சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உனக்கு ஒரு துணை தேவை. ரூம்ல ஒரு கஸ்டமர் இருக்கா, லெட்டர்ல எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க கூட போய் என்ன போய் உடம்பு சுகத்தை பத்தி பேசுறேன். நான் என் மனசு துடிக்கிறது உங்ககிட்ட சொல்ல வந்தேன். புரிஞ்சுக்கலக்கா, என் காதல உன்னு மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் நினைச்சாரு. நீ இப்படி சொல்லிட்டியாக்க, அப்ப இதுக்கு என்னதான் பண்ண போற? என்ன பண்ற? வாங்க 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 சந்தியா, உங்களுக்காக காத்துட்டு இருக்கா, வந்து அனுபவிச்சுட்டு போங்க வாங்க. வேற என்னக்கா பண்றது, இதுதானே நம்ம தலைவிதி. சந்தியா நான் சொல்றத கேளு, உனக்கு தூக்கம் வரலல்ல? சரி, இப்படி வந்து ஏ மடியில படுத்துக்கோ. உனக்காக நான் ஒரு பாட்டு பாடுறேன். சின்ன வயசுல எங்க அம்மா எனக்காக பாடின பாட்டை இப்ப நீ தூங்கிறதுக்காக நான் பாடுறேன். எனக்கு கடிதாசி வந்தப்போ அதை நீ பிரிச்சு படிச்சப்போ அதை கேக்குறப்போ நீயே எனக்கு சொல்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு நல்லா தெரியும் அது வேற எவ்வளோ எழுதினாலும், இருந்தாலும் அந்த நேரத்துல அதை நீயே எழுதுன்னு நினைச்சுக்கிட்டேன். என் வீதி கடிதாசு போட்டவும் கூட எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த கல்யாணத்தையும் பொண்ணு நிலாவுக்காக தான், நிலாவுக்காக தான் நான் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்ன என் மனசுக்குள்ள இருக்கிறது உங்ககிட்ட சொல்லணும்னுதான் உங்களை தேடி வந்தேன் சந்திரன். ஒரு பக்கம் மனசுக்குள்ள பயந்துருந்தான், எப்படியாவது உங்ககிட்ட சொல்லி ஆகணுங்கிற தீர்மானத்தோடு வந்திருக்கேன். அதை கேட்டு நீங்க என் மேல கோவப்படி கூடாது. நீங்க எங்களுக்காக எவ்வளவோ பண்ணிருக்கீங்க சந்திரன். உங்களை சந்திச்சதுல இருந்து எங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வெளிச்சத்துல எங்களால குணப்பட்டு சிரிக்க முடிஞ்சது. ஒரு இனிமையான எதிர்காலத்தை பார்க்க முடிஞ்சது. காதல உணர முடிஞ்சது. ஒரே ஒரு தமிழ் இருந்து போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சுகமான தவறு. அந்த கிட்ட சொல்லலன்னா ஆத்மா சொல்ல கிடையாது. சந்திரன் நான் உணவு இருக்கிறேன் காதலிக்கிறேன். அம்மா சந்திரன் உங்களை காதலிக்கிறேன், உங்களை ரொம்ப காதலிக்கிறேன், மனப்பூர்வமா காதலிக்கிறேன். அந்த காதல்
பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்துட்டு புது சந்தியாவா, புது சந்தியாவா உணர்றேன் சந்திரன். அந்த காதலால எனக்குள்ள இருக்கிற அந்த கலப்பை நான் புனிதமாயிட்டு தான் நினைக்கிறேன். இந்த காதல் என் தாய்மை உணர்வை புதுப்பிச்சிடுச்சு நினைக்கிறேன் சந்திரன். நினைக்கிறேன் இந்த காதலுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு பாத்தீங்களா? என் மகள ஒரு தோழியன் நேசிக்கிற உங்ககிட்ட இந்த உண்மையை உங்க மனசு எனக்கு ஒரு இடம் இருந்தது சந்திரன். இடம் சொல்லுங்க, எப்பவாவது ஒரு நொடியாவது உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன நினைச்சு பார்த்திருக்கீங்களா சந்திரன்? உங்க மனசுல இடம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதையாவது என்கிட்ட மனச திறந்து சொல்லுங்க சந்திரன். எனக்காக உங்க மனசுல இடம் இருந்ததா சொல்லுங்க. சரியா ரெண்டு நாள் ஆச்சு, அதுல இருந்து இன்ன வரைக்கும் இந்த இடத்துக்கு யாருமே வரல. இப்படியே போச்சுன்னா நம்ம சாப்பாட்டுக்கு சிங்கி அடிக்க வேண்டியதான். சீக்கிரமா ஏதாவது முடிவெடுங்க. சந்தியா, இப்படிதான் நடக்கணும் எனக்கு தெரியும். உன்னோட முடிவை நீ மாத்திக்க. நம்மள மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்கு எவனும் வரமாட்டான். ஏன் அந்த கடவுளே காப்பாத்த வரலையே? உனக்கு வந்த லெட்டர் எல்லாம் போய் எவனோ ஒருத்தன் வேணும்னே உனக்கு லெட்டர் எழுதி போட்டு விளையாடி இருக்கான்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். வீணா மனசுல கற்பனையெல்லாம் வளர்த்துக்காத. நம்மளோட தலையெழுத்து கடைசி வரைக்கும் இந்த இடத்துல இருந்து வர்றவனுங்களை சந்தோஷப்படுத்திட்டு நாம சாகணும், அவ்வளவுதான். புரியுதா? அவன் உண்மையானவனா இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு இங்க வந்து அந்த சாமியாரையும் மீறி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டு போயிருக்கலாம்ல. உனக்கு இந்த இடத்துல என்ன குறைச்சலா இருக்கு சந்தியா? சாப்பிட சாப்பாடு இருக்கு, கட்டிக்கிறதுக்கு துணி இருக்கு, இதை விட வேற என்ன வேணும்? இப்படி ஒரு இடத்துல நமக்கு வேசியா வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறம் வேற எதுக்கு நம்ம பேராசப்படக்கூடாது? நான் பேராசப்படுறேனா? நீங்களா கையெல்லாம் பேசுறீங்க? நீங்களா வயிற்றுல போயிட்டு மனசார ஒண்ணுதானே அம்மாவா நினைச்சிட்டு இருக்க? நீங்க இப்படியெல்லாம் பேசும்போது என் மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு, பாரமா இருக்கு, பாரமா இருக்கு. உங்ககிட்ட எதையாவது மறைச்சிருப்பேன்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த நாள் பதில பொருந்து பெரிய பாவமா நினைக்கிறேக்கா. என் முடிவை மாத்திக்கன்னு சுலபமா சொல்லட்டி. அப்படி நான் மாத்திக்கிட்டனா என் பொண்ணோட கதி எனக்கு ஆகும், அவளுக்கும் விதி விட்ட வழிதானா? மனசார சொல்ல, என் பொண்ணு என்ன மாதிரியே வேசி ஆகணுமா சொல்லுக்கா, சொல்லு. இந்த முடிவு என்ன மாத்திக்க முடியாதுக்கா? இது என் பொண்ணுக்காக எடுத்த முடிவு. ஒரு அம்மாவா இருந்து எல்லாத்தையும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். என்ன பார்த்து நீங்க பேராசப்படுறேன்னு கேக்குறீங்கல்ல? என் பொண்ணுக்காக எடுத்த முடிவை நான் மாத்திக்கவும் மாட்டேன், முன்ன வச்ச கால பின்னால வைக்கவும் மாட்டேன். என் பொண்ணோட எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டியது என் கடமை. நேரத்துக்கு தெய்வமான துர்கைக்கு பக்தியா இருந்துகிட்டு கோழத்தனமா என்ன தடுக்கிறீங்களே? இது உனக்கே நல்லா இருக்காக்கா? இந்த சாக்கடையில கடந்து பழக்கப்பட்ட பணம் ஒழுக்கம் இதை விட்டு போக மனசு இல்லை. அதனால எப்படி சொல்ற, நீ கும்பிடுற துர்கையே எனக்கு சக்தி கொடுப்பா. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறத அந்த சுவாமிஜி தடுத்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன்.
சுவாமிஜி வந்துட்டார். சுவாமிஜி அவன் தெரியாம தப்பு பண்ணிட்டான். இனிமே அப்படி நடக்காது. அவனை ஒண்ணு பண்ணிடாதீங்க சுவாமிஜி. வேண்டாம், அவளை விட்டுடுங்க சுவாமிஜி. இனிமே அப்படி பண்ண மாட்டான் சுவாமிஜி. அவளை தண்டிக்காதீங்க சுவாமி. வேண்டாம் சுவாமிஜி, அவளை விட்டுடுங்க. குழந்தைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னல, இருந்தாலும் நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன மறுபடியும் அவமானப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போலாம் நினைக்கிறியா? படைக்கிறது வேணா கடவுளா இருக்கலாம், ஆனா இங்க எப்படி வாழணும்னு நிர்ணயிக்கிறது நாங்க. உன் குழந்தைக்கு உன்ன மாதிரியே தேவடியால தாண்டி போக. உன் நாத்த எடுத்த வாயால என் பொண்ண பத்தி பேசாதடா நாகாரி. ஒரு கிப்பயல என்னடா பாக்குறவ, எங்களுக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? சாமி பேரு சொல்லி இந்த அப்பாவி மக்களை மயக்கி வெக்க எல்லாம ஏமாத்தி பொழைக்கிறியடா? பகலெல்லாம் பூஜை, ராத்திரியில பஜனையா? இதுல எங்கடா இருக்கு உங்களோட சாமி பக்தி? மணி அடிச்சுக்கிட்டு சங்க ஊதிக்கிட்டு புரியாத பாஷையில மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கேட்டா பூஜைங்கிறீங்களே. ஆனா ராத்திரி அண்ணா, ராத்திரி ஆனா ஒரு பொண்ணு கூட பார்க்க மாம வயிற்றுல மிதிச்சு அவளை கதற கதற துடிக்க வச்சு நீ ஒரு பெரிய ஆம்பளை நிரம்பிக்கிறியா? உனக்கு வெக்கமா இல்ல? நீ சும்மா இருக்கா? நான் அவகிட்ட பேசணும். நீ தரக்கு நீ என்ன பத்தி என்னட சொன்ன, என்ன பத்தி என்ன சொன்ன, கேவடியா பேசி? ஆமா, நீ சரியான ஆம்பளை இருந்தா போ, போய் உங்க அம்மா கிட்ட தங்கச்சிட்டே சொல்லு. தினம் ராத்திரி நீ இந்த வேசிக்கிட்ட வந்து படுத்துட்டு போறாங்க, போய் சொல்லு. வெக்க கிட்டவனே, எங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்து உங்களுக்கு அசைக்க வந்து தெரியும். அந்த அசைக்கத்தோட படுத்துட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. அப்ப எங்க போச்சு புனிதம்? உன்னால என் உடம்ப மட்டும்தான் கழுங்குபடுத்த முடிச்சது. என் மனச நீ மட்டும் இல்ல, உன்னால படைக்கப்பட்ட கடவுளே வந்தாலும் என் மனச கழுங்குபடுத்த முடியாது. அந்த மனசை தொட முடியாது. போடா இங்க இருந்து. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்டுட்டு போ. உன்னை இவ்வளவு நாள் சகிச்சுக்கிட்டு பயந்துகிட்டு இல்லடா? பயந்துகிட்டு இல்ல. போய் உன்னால முடிஞ்சத புடிக்க கூட. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட ஊத்த வாயால என் பொண்ண பத்தி இனிமே தப்பா பேசின இழுத்து வச்சு கடிச்சிடுவேன், கடிச்சு துப்பிடுவேன். நீ ஆம்பளைங்கிறதுக்கு எது காரணமா இருக்கோ அத அறுத்தெடுத்து நடு வீதியில உன்னை அம்மனமா போட விட வேண்டாம். வெளியில போ. இனிமே உன் வாழ்க்கையில நீ இந்த தேவடியா கிட்ட வாங்கின அடிய மறக்கவே முடியாது. வெளியில போடா. ஒண்ணு சொல்லி கேட்டுக்கோ, இந்த லால் பத்தி எங்க சொந்த வீடுடா? உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற கோயிலுக்குள்ள நான் வரக்கூடாதுன்னு சொன்னல? இந்த நிமிஷத்துல இந்த லால் பத்திக்குள்ள உன்ன மாதிரி கம்நாட்டிங்க வரக்கூடாதுன்னு நான் தடை விதிக்கிறேன். இவனை கழுத்தை புடிச்சு வெளியில தலிக்காத முடக்கா. காலம் காலமா ஏமாத்தி பொழைக்கிற எச்சக்கல்ல நாய் என் பொண்ண பத்தி பேசுறது கூட கேட அருகதை இருக்கு. என்ன கொழுப்பு இருந்தா சொன்னாக்காரு கவனப்பட மாட்டேன்டா. என் பொண்ண பத்தி பேசுற இந்த உலகத்துல படைச்ச ஏன்
படைச்சதுதான் படைச்சேன். என் நெஞ்சுக்கு என் துடிப்பை கொடுத்த, என் எதுக்காக அறிவை கொடுத்த, ஒவ்வொரு படைப்புலையும் உன்னோட கைவண்ணம் இருக்குன்னா அப்புறம் ஏன் நீ நல்லதையும் படைச்ச கெட்டதையும் படைச்சிருக்க? நீ படைச்ச மனுஷங்களுக்கு நல்லது நடக்கணும்னா உலகத்துல கெட்டதை படைக்காமல இருந்திருக்கலாம்ல. உன் பேரசர் நடக்கிற அக்கிரமங்களை எல்லாம் சகிச்சுக்கிற அப்பாவி மக்கள் குற்றவாளி இல்ல, நீதான், நீதான் குற்றவாளி. நல்லவங்க இந்த உலகத்துல ரொம்ப நாள் நல்லா வாழ்றதில்ல. அதே மாதிரி குற்றம் செய்யறதைய தொழிலா வச்சிருக்கிற கெட்டவங்க சமுதாயத்துல கஷ்டப்படுறதும் இல்ல. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? படைச்சவன் நீதான், நீதான் காரணம், நீதான், நீதான் காரணம். சந்திர தம்பி, சந்திர தம்பி, சந்திர தம்பி, எல்லாம் போச்சு, எல்லாம் குடி முழுகி போச்சு. என்னாச்சு? இது வரைக்கும் ஒன்றும் ஆகல, இனிமே ஆக போறது நினைச்சா தான் பயமா இருக்கு. அந்த லல்லன் பையன் குடி போதில உளறிட்டு இருந்ததை நான் கேட்டேன். சாமிஜி அவங்க ஆளுங்களை கூட்டிட்டு போய் சந்தியாவை கொலை பண்ண போறாங்களா, இந்த ஊரைய தீ வச்சு கொளுத்த போறாங்களா, நீ தான் ஏதாவது பண்ணி தடுத்து நிறுத்தணும். இப்போதைக்கு நீ ஒருத்தன் தான் எங்களுக்காக அந்த சாமிஜிய எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவன். ஏதாவது பண்ணு சந்திர தம்பி, நீ ஒருத்தன் தான் எங்களை காப்பாற்ற முடியும். ஏதாவது பண்ணு, சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. என் பொண்ணோட எதிர்காலத்துக்காக தான் நான் இப்படி முடிவெடுத்தேன். கடவுள் எங்களை இன்னும் இன்னும் சோதிக்கிறாரு. கல்யாணம் எனக்காக எப்படி நின்று போச்சு? என் குழந்தை இனிமே நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணோட எதிர்காலத்தும் நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு மேலேயும் அவன் வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அவனோட காதல் வெறும் லெட்டர் வரைக்கும் தாண்டி இந்த அலங்காரத்தெல்லாம் கலைச்சிரு. நம்ம நெத்தியில தாசின்னு பொட்டு கட்டி விட்டதுக்கு அப்புறம் இன்னொருத்த நம்மள மனைவியா ஏத்துக்கிட்டு நம்ம நெத்தியில குங்குமம் வைக்கிறதுக்கு வரமாட்டாண்டி. எவனோ ஒரு பாவி பையன் என் பொண்ணு மனசுல ஆசையை ஏற்படுத்திட்டு இப்படி அவளை ஏமாத்திட்டானே, அவன் நல்லா இருப்பானா? நிச்சயமா அவன் நல்லா இருக்கவே மாட்டான். அவனை திட்டாதக்கா, அவனால எந்த தப்பு இல்லை. நான் தான் தகுதியை மறந்து ரொம்பவே நம்பி ஏமாந்துட்டேன்க்கா. நீங்க சொன்ன மாதிரி நான் ரொம்ப பேராசப்பட்டுட்டேன். எழுந்து வீட்டுக்கு போனேன். பொணத்து மேல விழுந்து அழணுமே தவிர அந்த பொணத்தை என் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து வச்சு அழக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டேங்க, நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த மாதிரி ஆசைப்படக்கூடாதுன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். செய்தியையும் நம்பி தன்னை அலங்கரித்துக் கொண்டு காத்திருந்தவள் அவன் வராமல் போனதால் தன் ஆசைகளையும் கனவுகளையும் அழித்துக் கொண்டு மறுபடியும் காசி தொழிலை தொடர ஆரம்பித்தான். சந்தியா, ஏய் சந்தியா, சந்தியா, என்னக்கா என்ன விஷயம், எதுக்கு கூப்பிட்ட? இங்க வா, தபால் ஆபீஸ்ல உன்னை தேடி வந்திருக்காங்க. வாங்க ஏன் வாங்க, என்ன விஷயமா நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க? என் பேருக்கு மறுபடியும் ஏதாவது கடிதம் சொந்திருக்கா? அப்புறம் சந்திரன் எங்க காணும்? அவர் வரலையா? வேலையை விட்டு போயிட்டாரா என்ன? நீ எதுக்குடா அழுவுற? என்னாச்சு? அவ எங்கேயும் போகல. அத சொல்லிட்டு போக தான் நாங்க வந்த. அன்னைக்கு ராத்திரி சந்திரன் என்ன பண்ணானா? ஏய் போலீஸ் சாமியார் பையல, வெளியில வாடா.
எந்த சாமிடா பிரிச்சு வச்சது? பொம்பளைய தெய்வம்னோ பத்தினினோ தெவிடியானோ? அதெல்லாம் உன்ன மாதிரி நாடாரி பயலுக செஞ்ச வேலைடா. காலம் காலமா இது வரைக்கும் நீங்க உட்கார்ந்து திங்கிறதுக்கு இஷ்டப்படி அனுபவிக்கிறதுக்கு இந்த அப்பாவி மக்களை பக்திங்கிற பேரை சொல்லி ஏமாத்துறீங்க. ஏய் புறம்போக்கு, பக்திங்கிறது வாழ்க்கைய வாழ்றதுக்கான வழிமுறை, மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கான நெறிமுறை. ஆனா உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு பக்திங்கிறது ஒரு ஆயுதம். உங்களுக்கு யார பிடிக்கலையோ அவங்களை அழிக்கிறதுக்கு அதை பயன்படுத்துவீங்க. பக்தியை வச்சு மனித நேயத்தை வளர்க்க வேண்டிய நீங்க அதே பக்தியை வச்சு மரண வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள மாதிரி ஈழ புத்தி உள்ளவனுங்களை எல்லாம் மகா புருஷனுங்களா மதிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இன்னும் இந்த மக்கள் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்துல மனிதநேயம் செழிக்கும், அதே மனிதநேயம் உங்கள மாதிரி அயோக்கியன்களை அழிக்கும். எனக்கு அளவுக்கு அதிகாரம் இல்லை, நான் சாதாரணமானவன். ஆனா நேர்மையோட, மனசாட்சி, மனித நேயத்தோட மகா சக்தி. போஸ்ட் மாஸ்டர் வந்திருக்கடா, கண்ணை திறந்து பாடுறா. டே சந்திரா, கண்ணை திறந்து பாடுறா. டே மாஸ்டர் வந்திருக்கடா. அந்த சாமியார் பையகிட்ட வச்சுக்காத வச்சுக்காத சொன்னே கேட்டியா? நீ அநியாயமா இப்படி பண்ணிட்டாய்களே. சந்திரா, சந்திரா, எங்களை விட்டு போயிடாதரா சந்திரா. உனக்கு அடிக்கடி காதல் கடிதம் எழுதுனது என்னோட சந்திரன் தான். சந்தியா, உன்னையும் என்னோட பேத்தியையும் இந்த ஊரை விட்டு ரொம்ப தூரத்துக்கு கூட்டு போற, வாமா போகலாம். இந்த அம்மா இதை வாங்கிக்க, சந்திரன் உனக்காக வச்சிருந்த பரிசு.
உங்கிட்ட கேட்டதுக்கு இன்னைக்கு இப்படி வந்து பதில் சொல்றியா சந்திரன்? உன் மனசுல எனக்கு எடை இருந்ததை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதை நீ என்கிட்ட நேர்லயே சொல்லியிருக்கலாமே, என்கிட்ட நேர்லயே சொல்லியிருக்கலாம். என் மேல உனக்கு அவ்வளவு காதல சந்திரன். நான் ஒரு பைத்தியக்காரி, நீதான் என்ன கட்டிக்க போற மாப்பிள்ளன்னு எனக்கு தெரியாமலேயே போயிடுச்சு சந்திரன், தெரியாமலேயே போயிடுச்சு. இந்த சந்தியா இனிமே எப்பவுமே உனக்காக மட்டும்தான் சந்திரன், உனக்காக மட்டும்தான். நீ என்ன உன் மனைவியா ஏத்துக்கோ. இனிமே இந்த சந்தியா சந்திரனோட பொண்டாட்டி. Thank you.
जय जगदम्ब सकल सुखनाथिनी।